உச்சநீதிமன்றம் வந்து சொல்லியிருக்கு, ஆளுநர் பொறுத்தவரையில் வந்து தான் முடிவு செய்யணும்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு முடிவு வந்து அம்மா வந்து அன்றைக்கி வந்து சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி, ஸோ அதன் அடிப்படையில் வந்து அது தொடர்ச்சியாக வந்து மாண்பு முதலமைச்சர் வந்து உச்சநீதிமன்றம் சொன்ன உடனே அன்றைக்கே ஞாயிற்றுக்கிழமையே வந்து அமைச்சரவை கூட்டி அந்த 7 பேர் விடுதலை செய்யப்பட வேண்ட அந்த அடிப்படையில் உறுதியாக இருந்து நம்ம தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம். ஸோ முதலமைச்சர் முதலமைச்சர் வந்து எப்போல்லாம் வந்து இப்போ ஆளுநரை பார்க்குறாரோ அப்போல்லாம் வற்புறுத்தியிருக்கிறோம், பல முறை வற்புறுத்தியிருக்கிறோம். ஆளுநரை வந்து நிர்பந்திக்க முடியாது, அதுதான் உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆளுநரை நாங்கள் டைரக்ஷன் கொடுக்க முடியாது, ஏன்னா ஆளுநர் வந்து ஒரு தனி உரிமை பெற்றவர் அரசியலமைப்பு சட்டத்தின்படி. எனவே தொடர்ந்து எங்களை பொறுத்தவரை உச்சநீதிமன்ற அந்த ஆணையின்படி, எங்களை பொறுத்தவரை வந்து அம்மா எடுத்த அந்த முடிவின்படியும் சரி, அமைச்சரவை எடுத்த தீர்மானத்தின்படி மாநில முதலமைச்சர் வந்து ஏற்கனவே வந்து அழுத்தம் கொடுத்துருக்கிறார்கள். எனவே தொடர்ந்து இந்த 7 பேர் விடுதலை கொடுத்து அழுத்தம் கொடுக்கப்படும். இல்லை, இப்போது ஒரு கான்ஸ்டியூஷனில் வந்து தெளிவாகவே இருக்குது, ஆளுநருக்கு வந்து நம்ம வந்து ஒரு தீர்மானம் அமைச்சரவை முடிவு எடுக்கப்பட்டு அதன் அடிப்பில் அனுப்புதுன்னா அந்த தீர்மானத்தின் மீது வந்து நம்ம அழுத்தம் கொடுக்கலாம். அதாவது நீங்கள் வந்து அதை வந்து 7 பேர் விடுதலை குறித்து ஒரு முடிவு நீங்கள் எடுக்கணும்னு சொல்லிட்டு, ஆனால் அவர் வந்து நிர்பந்தப்படுத்த முடியாது. இல்லை, அதுதான் சொல்கிறேன், ஆளுநர் தான் அது வந்து முடிவு எடுக்கணும். ஸோ எங்கள் நிலைமை எங்களை பொறுத்தவரை அம்மா என்ன எடுத்தாங்களோ அந்த முடிவை நாங்கள் வந்து அமைச்சரவை கூட்டி நாங்கள் எடுத்திருக்கிறோம். ஸோ அந்த 7 பேர் விடுதலையிலேருந்து எங்களுக்கு வந்து முழுமையான உடன்பாடு உண்டு, அவர்கள் விடுதலை செய்யப்பட வேணும். திமுக போல் இதில் ரெட்டவேஷம் கிடையாது. அன்றைக்கி இதே வந்து கோப்புகள் வந்து வரும்போது அமைச்சரவையில் மறைந்த திமுக தலைவர் வந்து என்ன எழுதியிருக்காரு, திருமதி நளினி தவிர வேறு யாருமே நம்ம விடுதலை செய்யக்கூடாதுன்ற அடிப்படையில் எழுதியிருக்காரு. எங்களை பொறுத்தவரை அந்த மாதிரிலாம் கிடையாது. இன்றைக்கி திமுக பொறுத்தவரை 2 வருஷம் வைக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்தவரை அந்த இரட்டைதாரிகள் அந்த நிலை இல்லை. ஒரே நிலை வந்து இந்த 7 பேர் விடுதலை வந்து செய்யப்பட வேண்டும் என்று தான் அது தொடர்ந்து நாங்கள் உச்சநீதிமன்ற அந்த வழிகாட்டுபடி நாங்கள் அழுத்தம் கொடுக்கணும். ஸ்டாலின் தான் கேள்வி கேட்டிருக்காப்ல, முதல்வர் என்ன பண்ண போகிறார் இந்த விவகாரத்தில் அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காப்ல, தொடர்ந்து இதே விவகாரம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறாருன்னு நேற்று அழுத்தமாக கேள்வி கேட்டிருக்காரு. இல்லை, அதுதாங்க நான் திரும்பவும் சொல்கிறேன். நான் இப்போ கேள்வி கேட்டு திமுக தலைவர் ஸ்டாலினை பொறுத்தவரை வந்து அவரை பொறுத்தவரையில் வந்து அந்த ரெட்டை நிலை இருக்கலாம், அதாவது வந்து நேற்று ஒரு நிலை இன்றொரு நிலை. ஆட்சியில் இருக்கும்போது வந்து யாருமே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொன்னவங்க தான் அவங்க. ஆனால் எங்களை பொறுத்தவரை 7 பேர் விடுதலை வந்து ஏமா ஒரு நிமிஷமா எங்களை பொறுத்தவரை வந்து 7 பேர் விடுதலை என்பது வந்து அவர்கள் வந்து செய்யப்பட வேண்டும் என்பது. எனவே அந்த அடிப்படையில் வந்து 7 பேர் விடுதலை என்பது நிச்சயமாக அமைச்சரை வந்த தீர்மானம் வந்து ஆளுநரத்திலேருந்து ஏற்கனவே கொடுத்த அழுத்தம் போல தொடர்ந்து உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல் அழுத்தம் கொடுக்கும். 2021 தேமுதிக மாபெரும் வெற்றி பெறும் சொல்லி பிரேமலதா வந்து மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பு. இப்போ நான் அதுதான் சொல்கிறேன், ஏற்கனவே நம்முடைய பாமக தலைவர் ராமதாஸும் அதான் சொல்லியிருக்காரு. அப்போ கூட நான் சொன்னேன், ஒரு ஒருத்தர் கட்சி ஆரம்பிக்கிறாங்க எதுக்கு ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லுங்கள், அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆட்சி செய்யணுன்ற அந்த விருப்பம் இருக்கும். ஏன்னா அந்த அடிப்படையில் அவங்க கட்சியில் அவங்க அது கொள்கையாக வச்சுருக்கலாம். முடிவு செய்ய வேண்டியது மக்கள் தான். ஏன்னா எங்களை பொறுத்தவரை அவங்களுடைய கருத்தை வந்து அவங்க கட்சியின் அடிப்படையில் சொல்லியிருக்காங்க, அதுக்கும் இது கூட்டணிக்கும் சம்மந்தப்படுத்த முடியாது. கூட்டணி பொறுத்தவரையில் வந்து இதே கூட்டணி தொடருமாங்கிறது வெளியில் நிறைய பேச்சிருக்காங்க. அதெல்லாம் வந்து கூட்டணியில் எந்த பிணக்கும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, சுமூகமாக இருக்குது, தொடரும். ஓகே, ரஜினியோட வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது வெளியே தகவல் இல்லை. அதுதான் பாமக தலைவர் நீங்கள் அடுத்த கேள்வி வரும்னு சொல்லிதான் நான் அதையே சொல்கிறேன். பாமக தலைவர் தான் சொல்லியிருக்காரு, அவர் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிக்கிட்டோம், அதுக்கு பிறகு என் கருத்தை சொல்கிறோம் சொல்லியிருக்காரு இல்லையா. முதல்ல அவர் கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் கருத்தை சொல்லிட்டோம், அதுக்கு பிறகு வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நிலைமை அதுக்கேற்ற மாதிரி அது நிலைமை அது கொள்கை முடிவு அது நான் சொல்ல முடியாது. அதனால் அந்த நேரத்தில் வந்து டிசைட் பண்ணுறதான். முதல்ல வந்து அத்தைக்கு மீசை முளைக்கிட்டோம் பார்க்கலாம். எதுங்க ஒரு ஏங்க ஒரு தமிழ்நாட்டில் வந்து ஆரம்பிக்கப்பட்ட கட்சிகளை என்ன இப்போ இது இல்லை, அதுதாங்க ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஆசைகள் இருக்கும்ல. அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி எல்லாம் கனவு காணும்னு சொல்லியிருக்காரு, அது மாதிரி வந்து எல்லாமே கனவு காண்றதில் அந்த வந்து யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா அதெல்லாம் வந்து அவங்க கனவு வந்து யாருமே வந்து நீ கனவு காண சொல்ல முடியாது. அதான் இப்போ இன்றைக்கி பார்த்தேன் நான், இன்றைக்கி அருமையான கருத்து சொல்லியிருக்காரு. என்னை பொறுத்தவரில் அவர் சொல்லாமல் சொல்லியிருக்காரு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சி தான் 2021 சொல்லியிருக்காரு. ஏன்னா டெல்லி வழியில் தான் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டார் இல்லையாத. இப்போது ஒன்று கணக்கு எடுத்துக்க, நீங்கள்
தமிழ்நாடு ஹிஸ்ட்ரின்னு பார்த்தா 18 வருஷம் திமுக இருந்தது, 18 வருஷம். ஆனால் எங்கள் கட்சி, அதாவது ஏழை எளிய மக்களுடைய நாடி துடிப்பு அறிந்து செயல்படுத்துகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தலைவர் ஆட்சி, அம்மாவுடைய ஆட்சி கணக்கெடுத்துங்க நீங்கள், கிட்டத்தட்ட 31 வருஷம், 31 வருஷம், 18 வருஷம் எங்க, 31 வருஷம் எங்க. ஸோ இது கமல்ஹாசன் என்ன சொல்கிறாரு, 2021லேயும் டெல்லி வகையில் பின்பற்றி 3வது முறையாக 2011, 2016, 2021 நாங்கள் தான் வருவோன்றது சொல்லாமல் சொல்கிறார் அவர். அவர் சொல்லாமல் சொல்கிறாரு அவ்வளோதான். பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் சமீபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டார். சங்கர் நீங்கள் டூ லேட். நீங்கள் அவர் வந்து இப்போ இல்லை, அவர் வந்து ஃப்ளைட் பிடிக்கிறதா போயிட்டாரு. நீங்கள் வந்து சரி, ஒரு கல்வி அமைச்சர் வந்து இப்போ இருந்தார், இருந்த சூழ்நிலை அவர் இருக்கும்போதே கேட்டிருக்க வேண்டிய கேள்வி இது. ஸோ அவர் போயிட்ட பிறகு கேள்வி, அவர் இன்னைக்கு வராமல் இருந்தால் கூட நான் சொல்ல முடியும். நான் இன்னைக்கு அது இல்லை, நான் சொல்ல கேட்டுங்க. அதாவது இதெல்லாம் 41 பேர் பிடிச்சிருக்கோம், 41 பேர் எழுதிங்க, 41 பேர் தேடி தேடி வேட்டையாடுறோம். இல்லை எல்லாம் எல்லாம் அது ஸ்டாலின் சொன்னது போல எல்லாம் இந்த பெரும்புள்ளிகளும் திமுக புள்ளிகள் தான் எல்லாம். அதெல்லாம் ஒரு நிமிஷம், அதான் சொல்கிறேன், அதுதான் சொல்கிறேன். இப்போ வந்து சிபிசிடி என்கொயரியில் இருக்கு, இப்போ சிபிசிடி என்கொயரியில் இருக்க விஷயத்தில் நான் எப்படி இப்போ உள்ளே போக முடியும் நம்ம? இல்லை ஒரே நிமிஷம்ப்பா, சிபிசிஐடி என்கொயரியில் இருக்கிற ஒரு விஷயம். நான் வந்து ஒரு டிஎன்பிசிக்கு ஒரு அமைச்சர் அடிப்படையில், பொதுவாக டிஎன்பிசி பொறுத்தவரை ஒரு அட்டானமஸ் பாடி, ஆனால் வந்து ஒரு சம்பளம் கொடுக்கறது மற்றபடி அதனுடைய வந்து வரவு கணக்கு செலவெல்லாம் வந்து அரசாங்கமாக பார்க்கும். ஸோ அந்த அடிப்படையில் அரசுக்கு அந்த பொறுப்பு உண்டு. ஏன்னா அந்த அடிப்படையில் நான் பதில் சொல்கிறானே, இப்போ சிபிசிடி ஒரு என்கொயரி விஷயத்தில் நான் போய் டீட்டெயிலாக போக முடியாது. நான் வந்து அதுக்கு தான் வந்து என்ன சொன்னேன், இது வந்து அந்த ஐயப்பன் சொல்கிறவர், அவர் வந்து திருநெல்வேலியில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இப்போ வந்து சிபிசிடி அரெஸ்ட் பண்ணியிருக்கு. யாரோட தொடர்புன்னு சொல்லிட்டு நான் ஃபோட்டோ காமிச்சேன், திரு அப்பாவு காங்கிரஸ் பேரியத்திலிருந்து திமுகவுக்கு போய் ஒரு பீரஞ்சி பிரச்சார பீரங்கியாக இருந்து எல்லாத்தையும் இன்றைக்கி அவர் தான் வந்து இன்றைக்கி வந்து திமுகவுக்கு பிரச்சார பீரங்க ஊடகங்களில் காந்துட்டார். ஊடகங்களே ஆளே காணாவே, அவர் சுத்தமாக வர்றதில்லையே எதுவுமே. கப்சுப்புன்னு இல்லை கப்சுப்புன்னு இருக்கார் அவர், எந்த மூச்சு பிச்சு இல்லாமல் இருக்கார் அவர், என்ன ஆச்சுன்னு ஒன்றும் தெரியல அவருக்கு. இல்லை அது நான் சொல்ல, அது சிபிசிடி தான் பார்த்துக்கோது.